வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது போர் விளையாட்டில் இரண்டாம் நிலை விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கும் இரண்டு போட்டியாளர்கள் தேவை இந்த விளையாட்டுக்கு தேவையான வரைபடம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டங்கள் பதினாறு கட்டங்கள் இணைந்து பெரிதாக வரையப்பட்ட ஒரு சதுரம் அதில் வந்து குறுக்க வரையப்பட்ட கோடுகளோட இந்த படத்தில் இருக்கிற மாதிரியான வரைபடம் நமக்கு தேவை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஐந்து புள்ளிகள் இருக்குது இருபத்தி ஐந்து புள்ளிகளில் வச்சு விளையாடுறதுக்கு ஒரு போட்டியாளருக்கு பனிரெண்டு கற்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டு போட்டியாளர்களுக்கும் சேர்த்து இருபத்தி நான்கு கற்கள் தேவை இந்த விளையாட்டினுடைய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த போட்டியாளருடைய கற்கள் இந்த படத்தில் மிச்சம் இருக்குதோ அந்த போட்டியாளர் வெற்றி பெற்றவராக இந்த விளையாட்டில் நம்ம சொல்லிடலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு முதல் நகர்வு பச்சை நகர்த்துறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த மாதிரி இந்த கல்லை வந்து இங்கே இருக்கிற கல்லை இந்த பக்கம் தள்ளி வைக்கிறாங்கன்னா இந்த இடம் வெற்றிடம் ஆயிருது அப்போது இந்த சிகப்பை வந்து இந்த பச்சையை வெட்டிட்டு இங்கே வந்துடும் பச்சையை வந்து ஆட்டத்துக்கிட்ட வெளியேறிடும் இதுதான் ஒரு எதிராளியை கூ வெட்டக்கூடிய முறை இப்போ இதுவே வந்து இந்த கல் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இரண்டு கற்கள் நேர் வரிசையில் இருக்கும்போது எதிராளியுடைய கல் வந்து நம்ம கல்லை வெட்ட முடியாது இப்போது இந்த கல் வந்து இங்கே இல்லை இந்த கல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அடுத்தது இந்த கல்லும் ஆட்டத்தில் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது அடுத்தது வந்து சிகப்பு நகர்த்த வேண்டிய சூழலில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிகப்பு வந்து இந்த பச்சையை வெட்டி இங்கே வந்துட்டு திரும்பவும் இந்த பச்சையை வெட்டி இங்கே வந்துடும் இப்போ இரண்டு பச்சை வெட்டப்படுது இதுவும் வெட்டப்பட்டுருச்சு இதுவும் வெட்டப்பட்டுருச்சு திரும்பவும் என்னாகுது அதே ஆட்டத்துலேயே புது அடுத்த ஆட்டம்லாம் கிடையாது அதே ஆட்டத்துலையே இந்த சிகப்பு இங்கே வந்து இந்த பச்சையை வெட்டிடுது அப்போது பச்சை செய்த ஒரு சிறு தவறுனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டத்தில் மூன்று பச்சை கற்கள் வெட்டப்படுது சிகப்பு வந்து ஒரே நேரத்தில் மூன்று பச்சை கற்களை வெட்டிடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சிகப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம் இந்த பச்சையை வந்து இங்கே இருக்கிறதா வச்சுக்குவோம் இப்போ சிகப்பு நகர்த்த வேண்டிய சூழல் இருக்குது இப்போ இந்த சிகப்பு வந்து இந்த பச்சையை வெட்டி இங்கே வந்துடுது திரும்ப இந்த பச்சையை வெட்டிட்டு இங்கே வருது அப்போ ஆக மொத்தம் வந்து ஆட்டத்தில் இருந்து இரண்டு பச்சை கற்கள் வெளியேற்றப்படுது இதே நிலமை தான் பச்சை இருந்தாலும் எடுத்துக்காட்டுக்கு வந்து பச்சை இங்கே இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இது மாதிரி இருக்கும்போது பச்சை நகர்த்த வேண்டிய சூழல் வருதுன்னா பச்சை வந்து ஒரே நேரத்தில் இந்த சிகப்பை வெட்டிட்டு இங்கே வரும் அடுத்தது இந்த சிகப்பை வெட்டிட்டு இங்கே வந்துடும் இது வந்து ஒரே ஆட்டம் மறு ஆட்டம்லாம் கிடையாது இதுக்கு இந்த பச்சை சிகப்பும் வெட்டப்பட்டுருச்சு இந்த சிகப்பும் வெட்டப்பட்டுருச்சு இதுதான் இந்த நாட்டத்துடைய விதிமுறை இந்த ஆட்டத்தில் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து தன்னுடைய எதிராளியோட கற்களை வந்து அத்தனை கற்களையும் வெட்டி இந்த ஆட்டத்தில் மிச்சம் இருக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படி இல்லைனா எதிராளியுடைய கற்களை வந்து யார் வந்து நகர்த்த முடியாதது மாதிரி கட்டி வைக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க இரண்டு முறைகளை வெற்றி பெறலாம் ஒன்று வந்து எதிராளியோட கற்களை வந்து அடைத்து வைத்து வெற்றி பெறலாம் இல்லைனா எதிராளியோட கற்களை வந்து மொத்தமாக வெட்டியும் வெற்றி பெறலாம் இப்போ இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு ஒரு முறை விளையாண்டு பார்ப்போம் இதில் யார் வந்து முதல்ல விளையாட்டை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு பூவா தலையாக ஒத்தையாரேட்டையாக போட்டு பார்த்துக்கலாம் போட்டு பார்த்து முதல்ல வந்து இந்த விளையாட்டை வந்து தொடங்கணும் இப்போ வந்து முதல்ல வந்து சிகப்பு நகர்த்துறதான் நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு வந்து இந்த விளையாட்டை விளையாடி பார்ப்போம் எப்படி விளையாடுறோன்னு இப்போ முதல் நகர்வு சிகப்பு இங்கே நகர்த்துறாங்க இப்போ சிகப்பு இங்கே நகர்த்துறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வெட்டிடம் ஆகிடுது அப்போ வந்து இந்த பச்சை வந்து இந்த சிகப்பை இங்கே வெட்டி எடுத்துடுறாங்க முதல் ஆட்டத்தில் சிகப்பு வெட்டப்படுது அடுத்தது வந்து இந்த சிகப்பு என்ன பண்ணுறாங்க இந்த பச்சையை வெட்டுறாங்க அடுத்தது இந்த பச்சை வெட்டப்படுது இப்போ அடுத்தது வந்து பச்சை நகர்த்தணும் இப்போ பச்சை நகர்வு வந்து இந்த பச்சை வந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த பச்சை இங்கே வர்றதுனால என்ன ஆகுது இந்த சிகப்பு வந்து இந்த பச்சையை வெட்டுறதுக்கான வாய்ப்பு அமையுது இந்த பச்சை இங்கே வெட்டுறாங்க சிகப்பு வெட்டப்பட்டுருச்சு இப்போ அடுத்தது வந்து பச்சையை நகர்த்தணும் இப்போ வந்து பச்சை ஏதாவது சிகப்பை வெட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பை இந்த பச்சையை வெட்டலாம் இப்போ இந்த விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெட்டு ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதனால் வெட்டு இருக்குங்க இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு தான் அடுத்தக்கெல்லாம் நம்ம நகர்த்தணும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பச்சை வந்து இங்கே வெட்டுப்படுது இப்போ அடுத்தது வந்து சிகப்பு இப்போ நகர்த்தணும் இப்போ சிகப்பு வந்து இந்த சிகப்பை வச்சு இந்த பச்சையை வெட்டலாம் இல்லைனா இந்த சிகப்பை வச்சு இந்த பச்சையை வெட்டலாம் எது வேணாலும் வெட்டலாம் அதை வந்து விளையாடுறவங்களோட விருப்பம் அவங்க எந்த விளையாட் எதை நகர்த்தணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்க நகர்த்திக்கலாம் இப்போ இந்த சிகப்பை வச்சு இந்த சிகப்பு இந்த பச்சையை வெட்டிட்டோம் இப்போ இந்த பச்சையை எடுத்து இந்த சிகப்பை வெட்டுறோம் சிகப்பு வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு விட்டது சிகப்பு வெட்டப்பட்டு விட்டது அடுத்தது சிகப்பு இப்போ நகர்த்தணும் இப்போ வந்து இந்த சிகப்பை எடுத்து இந்த பச்சையை வெட்டலாம் இல்லைனா இந்த சிகப்பு எடுத்து இந்த பச்சையை வெட்டலாம் இந்த சிகப்பு எடுத்து இந்த பச்சையை வெட்டுறத வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இந்த பச்சையை எடுத்து இந்த சிகப்பை வெட்டலாம் வெட்டியாச்சு இப்போது இந்த சிகப்பு எடுத்து இந்த பச்சையை வெட்டுறோம் வெட்டியாச்சு இப்போ அடுத்தது இந்த பச்சையை எடுத்து இந்த சிகப்பை வெட்டுறோம் வெட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் சமநிலையில் போகிற மாதிரியே இருக்கும் ஐந்து பச்சையும் ஐந்து சிகப்பும் வெட்டப்பட்டிருக்கு வந்து இப்போ சிகப்பு நகர்த்தணும் இப்போ சிகப்பு வந்து ஒரே நேரத்தில் இரண்டு கற்களை வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கல் எடுத்து இந்த பச்சையை வெட்டி இங்கே வைக்கிறோம் அடுத்தது இங்கே இருக்கிற சிகப்பு கல் வந்து இங்கே போய் இந்த பச்சை வெட்டது ஒரே ஆட்டத்தில் இரண்டு பச்சை வெட்டப்படுது இது மாதிரி ஒரே ஆட்டத்தில் இரண்டு பச்சை வெட்டப்படும் போது தான் வந்து ஆட்டத்தினுடைய போக்கு மாறும் அது வரைக்கும் வந்து ஆட்டத்தினுடைய போக்கு வந்து கண்டிப்பாக மாறவே மாறாது இப்போ வந்து கொஞ்சம் சிகப்பு வந்து வலிமையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இப்போ அடுத்தது வந்து அது திரும்பவும் வந்து இந்த பச்சை பின்னாடி போகுது ஏன்னா வழி இல்லை பச்சை முன்னாடி வந்துச்சுன்னா வெட்டப்படும் இப்போ அடுத்தது இந்த சிகப்பு இங்கே வருது இப்போ அடுத்தது திரும்ப பச்சை இந்த பச்சை தான் வந்தாகணும் இந்த பச்சை கொண்டு வர முடியாது இல்லைன்னா இந்த பச்சை கலந்து ஓடணும் இந்த சிகப் பச்சை இங்கே வருது இப்போ இரண்டு சிகப்புகள் வெட்டப்படுற சூழல் இருக்குது இந்த இடத்துல பச்சை ரொம்ப தெளிவாக விளையாண்டுருக்காங்க இந்த சிகப்பு வெட்டப்பட்டுச்சுன்னா இந்த சிகப்பு வெட்டி அடுத்தது இந்த சிகப்பையும் வெட்டி அடுத்தது இந்த சிகப்பையும் நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பச்சை தோற்று போகிற மாதிரி சூழல் இருந்தது சிகப்பு பண்ண ஒரு தவறுனால என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து பச்சை வந்து இந்த சிகப்பை வெட்டிட்டாங்க அடுத்தது இந்த சிகப்பை வெட்டுறாங்க அடுத்தது இந்த சிகப்பை வெட்டுறாங்க அப்போ மூன்று சிகப்புகள் ஒரே நேரத்தில் வெட்டப்பட்டுருச்சு பச்சை வந்து தெளிவாக வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டு விளையாடுனதுனால மூன்று சிகப்புகள் ஒரே நேரத்தில் வெட்டப்படுது இப்போ அடுத்தது சிகப்பு நகர்த்தணும் இந்த சிகப்பு இங்கே வருது இந்த பச்சை இங்கே வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது அதாவது இரண்டு கற்கள் தான் இருக்குது சிகப்புக்கு சிகப்பு வந்து பின்னாடி போச்சுன்னா இந்த பச்சை இந்த சிகப்பை வெட்டிவிடும் இங்கே வந்துச்சுன்னா அளும் வெட்டிடும் எப்படி இருந்தாலும் வெட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கல்லையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து கல்லை வந்து பின்னாடி கொண்டு வரும் ஏன் ஒரு கல்லையாவது காப்பாற்றணும்னு சொல்கிறேன்னா இப்போ இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்துச்சுன்னா இந்த பச்சை இந்த கல்லை வெட்டி அடுத்தது இந்த கல்லையும் வெட்டி இந்த கல்லை எடுத்து இங்கே வெட்டிட்டு இங்கே வருவோம் இங்கே வந்துட்டு இந்த கல்லையும் வெட்டிடுவோம் ஆக மொத்தம் பச்சை வெற்றி பெற்றோம் அப்படி இல்லாமல் இப்போ இந்த சிகப்பு இங்கே வருதுன்னு வச்சுக்கோ இந்த சிகப்பு இங்கே வந்துச்சுன்னா இந்த பச்சை வந்து இந்த சிகப்பை வெட்டிட்டு இங்கே வந்துடும் இந்த சிகப்பு வெட்டப்பட்டுரும் இப்போ அடுத்தது சிகப்பு வந்து இந்த பச்சையை வெட்டிடும் பச்சை வந்து ஒரு நகர் நகர்வு வந்து தவறாக நகர்த்துறாங்க பாருங்கள் இங்கே வந்துடுச்சு அடுத்தது சிகப்பு இங்கே வருது திரும்பவும் வந்து பச்சை இங்கே வருது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சிகப்பு வந்து இந்த பச்சையை வெட்டிட்டு அடுத்தது இந்த பச்சையும் வெட்டிடுது இந்த ஆட்டத்தில் வந்து சிகப்பு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரே ஒரு சிகப்பு தான் இருந்தது எதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வெற்றி பெறுறதுக்காக தான் நகர்த்தணும் எப்போயாவது பச்சை தவறு பண்ணுவாங்கன்னு காத்திருக்கணும் இல்லைனா எப்பையாவது சிகப்பு தகர் தவறு பண்ணுவாங்கன்னு நம்ம காத்திருக்கணும் இது மாதிரி ரொம்ப பொறுமையாக நகர்த்திகிட்டே இருக்கிறக்க எதிராளியுடைய மனநிலை குழப்புற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம விளையாடணும்னா மட்டும்தான் இந்த போட்டியில் நம்ம வெற்றி பெற முடியும் இந்த விளையாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இதே போன்றதொரு விளையாட்டில் சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்